அருமை இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாம் ஒன்றே மகிழ்படுவதாக. இந்த அருமையான நாளிலே உங்களோடு கூட தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர். அவருடைய பேர் பிரசாவத்தை இந்த லைவ் டிவி வழியிலே அறிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருக்கு சோத்திரம். அவர் மாறாதவர். அவர் நாமத்துக்கே மகிமையும் கனமும் துதியும் சோத்திரமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த நல்ல நாளிலே குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அது நம்முடைய ஆமென் தியானத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43 அதிகாரம் 18 வசனம் முதல் 22 முடிய வாசிக்க போகிறேன். கவனமாக செய்ய கொடுக்கலாம். கர்த்தர்கள் சோத்திரம். முந்திரவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வ நாட்களை நிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை செய்வேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினாலே காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனப்படுத்தும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மன சஞ்சலித்து போனான் என்பது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் மகிழ்படுவதாக. பழைய காலத்தை பூர்வ காலத்தை நினைக்க வேண்டாம் என்று சொல்லப்படுகிறதும் உண்டு. அதே நேரத்தில் அவன் நடந்து வந்த பாதைகளை கடந்து வந்த பாதைகளை ஏறி வந்ததானே மலைகள் பள்ளங்கள் எல்லாவற்றிலும் இறங்கி வந்ததானே அவன் வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உங்களை தாங்கினார். அந்நிய தேவர்கள் உங்களோடு கூட இல்லை. அதே போல நாம் சில நேரத்தில் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய விசுவாசத்தையும் அவன் நாம் தியானிப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அதே நேரத்தில் இங்கே நினைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். காரணம், புதிய வகையை நான் உங்களுக்காக செய்ய போகிறேன். கர்த்தர்கள் சோத்திரம். சில நேரத்தில் புது வருட செய்தியில புதிய வகைகளை செய்ய போகிறேன் என்று சொல்லும் போது புதிய பாதையும் புதிய திட்டத்தையும் நோக்கத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார் நடத்துவார் என்றதான நம்பிக்கையில நாம் அடியெடுத்து வைப்போம். இந்த வசனம் கூட ஆமென், இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுதோ அது கர்த்தர்கள் சோத்திரம் தோன்றும் என்று சொல்லுகிறார். நீங்கள் அதை அறிவீர்களா? அதனால என்ன புதிய காரியம்? கர்த்தர்கள் சோத்திரம். அவர் என்ன விதமான காரியங்களை செய்ய போறார்? வனாந்தரத்திலே அவர்களுக்கு கர்த்தர்கள் சோத்திரம். அவன் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் தண்ணீர்களையும் உண்டாக்க போகிறான். கடந்த நாள் செய்தியில கூட ஆண்டோருக்கு மகிமை, கர்த்தர்கள் சோத்திரம். எல்லா இடங்களிலுமே தண்ணீர் பற்றாக்குறையை கொண்டு பேசுகிறார். சில நேரத்தில் செய்தியில சபையில ஆண்டவர் பேசுகிற வார்த்தை அந்த வாரங்களிலே அந்த மாதத்திலேயே தீர்க்க தரிசனமாய் படித்தது என்று சபையார் ஞாபகப்படுத்தி சொல்லுகிறது கூட நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை. சில நேரத்தில் வரப்போகிற காரியங்களை செய்தியில கூட ஆண்டவர் அறிவிப்பார். வரப்போகிற காரியங்களை சொப்பனத்தில் தரிசனத்தில் பேசுவார். ஆகினாலே நம்முடைய காலத்தில் தேவனை அறிகிறதான ஜனங்களுக்கு தேவனை குறித்ததான ஒரு வெளிப்பாடுகளும் தேவன் மேல் வைத்திருக்கிறதான நம்பிக்கை உள்ளதான ஜனங்களுக்கு வழி நடத்துவதற்காக ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தீர்க்கதரிசியோ அல்லது ஊப்பர்களையோ அல்லது கர்த்தர்கள் சோத்திரம் திடசாட்சியாய் கடிந்து கொள்வர்களை கூட ஆண்டவர் நியமித்து காண்பிப்பார். சரி, அப்படிப்பட்ட ஒரு வழியிலே நம்முடைய காலத்துல சபைகளை ஆண்டவர் எப்படி நடத்துகிறார், அக்காலத்துல எப்படி நடத்தினார், அக்காலத்துல வந்ததான முறைகளையும் கிருபைகளையும் பார்க்கும்பொழுது அக்காலத்தை விட இந்த நாளிலே என்ன விசேஷம் என்று சொன்னால், அதனாலே நிறைய விஷயம் இருக்கிறது, நல்ல விசேஷம் இருக்கிறது. கடந்த நாள் ஒரு செய்தியை நான் கேட்டேன். கர்த்தருக்கு சோத்திரம். அது 40 வருடங்களுக்கு பிறகு ஆமென் ஒரு முறை பூக்கிறதான பூக்களை குறித்து கவனிக்கும் பொழுது
குறைந்தது ஒரு 18 விதமான பூக்களுடைய அழகை பார்க்கும் பொழுது அது நம்முடைய கண்ணால பார்க்க முடியாத கேட்க முடியாத ஒரு அதிசயமான காரியங்கள். அதனாலே 30 காலத்தில் ஆண்டவர் வழிநடத்தி வந்ததானே வேதாகமத்தில் இடம்பெற்று இருக்கிறதான ஒவ்வொரு பெயர்களும் ஒவ்வொரு இடத்துல என்னென்ன மரம் இருக்கிறது, என்ன பூக்கள் இருந்தது, எப்படிப்பட்ட நிலைமைகள் இருந்தது குறித்து கூட இக்காலத்தில் அவைகளை நடைமுறையில பார்ப்பது போல ஆண்டவர் அவைகளை எடுத்து ஜனங்களுக்கு சொல்கிறார். ஆகினாலே ஒரு காலநிலை இருந்தவர்களை விட இந்த நாட்களில் இருந்தவர்கள் இருக்கிறவர்கள் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்லலாம். ஆகினாலே ஆண்டவர் ஒரு புதிய காரியங்களை தொடங்குகிறார். உதாரணத்துக்கு சொல்ல போனால் பாரு, நம்முடைய காலத்துல பிரயாணத்துக்காக உபயோகப்படுத்தப்படுகிறதான வாகனங்கள்ல இருந்து பிளேன்ல இருந்து அல்லது நமக்கு உபயோகப்படுத்துகிறதான அவன் செல்போன்ல இருந்து எத்தனை விதமான காரியங்கள் இந்நாட்களில் இருக்கிறவர்களுக்கு முன்னாலே இருந்தவர்களை விட நாம் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்லலாம். அதே போல குறிப்பாக இந்த வேதாகமே அவர்களுடைய கரங்களிலே வேதம் இல்லை, அவர்கள் பேசின வார்த்தையும் அவர்கள் ஜெபித்த ஜபமும் அவருடைய பார்வைக்கு பிரியமாய் இருந்தபடியினாலே யாரார் எப்படி ஜெபித்தார்கள், யாரார் என்னென்ன சொன்னார்கள் என்பதையும் தேவனுடைய பார்வைக்கு அது அருமையாக இருந்தபடினாலே அவைகளை பரிசுத்தாவியானவர் எழுதி நம்முடைய காலத்துல நமக்கு அது ஒரு வேத பாடமாகவும் அல்லது நமக்கு ஸ்கூல் பிள்ளைகள் படிக்கிறதான ஒரு சட்ட புஸ்தகம் போல கல்விக்காக கொடுக்கப்படுகிறது போல பக்திக்காக இந்த வேத புஸ்தகம் நம்முடைய கருத்துல இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு சோத்திரம். அதனாலே புதிய காரியங்களை நான் செய்ய போகிறேன் என்று சொல்வது போல எல்லாவற்றையும் ஆண்டவர் புதிதாக்கி இருக்கிறார். அதனாலே யாருக்கு அது நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்துல தண்ணீரை, நான் தெரிந்து கொண்ட என் ஜனங்களுடைய தாகத்திற்கு கர்த்தருக்கு சோத்திரம். தண்ணீர் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு வழி. அதனாலே தண்ணீரை விட காற்று வந்து ரொம்ப அதை விட ரொம்ப முக்கியம். தண்ணீர் இல்லாமல் சில காலம் வாழலாம், ஆனால் காற்று இல்லாமல் சுவாசம் இல்லாமல் குறைஞ்சது ஒரு நிமிஷம் அல்லது ஒரு நிமிஷத்தை விட அதிகமான வழியில 60 செகண்டை விட அதிகமான வழியில சிலர் யாரெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி இருப்பார்கள், ஆனால் சில வினாடிகள் சில நிமிஷங்கள் மாத்திரம் காற்று இல்லாதபடி ஊக்க அடைத்துக் கொண்டு இருக்கலாம். ஆனாலும் காற்று இல்லை என்றால் சுவாசம் இல்லவென்றால் நாம் மயக்கம் போய்விடுவோம். ஆகினாலே வனாந்தரத்தில் தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லும் பொழுது அவன் சோத்திரம் ஜனங்கள் இந்த உலகத்துல வரக்கூடியதான நாட்களிலே அல்லது இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறதான போக்களை கவனிக்கும் பொழுது ஒரு பஞ்சம் வரும், அது ஆகார குறைவினால் பஞ்சம் இல்லை, தண்ணீர்னால் வருகிற ஒரு பஞ்சம் இல்லை என்று சொல்லும் போது வேத வசனத்தை கேட்கிறதான ஒரு பஞ்சம் என்று சொல்லுகிறார். ஆகினாலே குறிப்பாக இதை கவனிக்கும் பொழுது இது என்ன தண்ணீர், நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு ஜனங்களின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவே என்று அவர் சொல்லியிருக்கிறதான ஒரு அர்த்தம். அதனாலே வலு சர்வத்துக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட். இந்த இப்படிப்பட்டதான ஒரு காட்டு மிருகங்களுக்கும் அது கோட்டான் குஞ்சுகளுக்கு கூட அது தாகம் தீர்க்கப்படும் என்று சொல்லும் போது இது எல்லாம் கிறிஸ்துவுக்கு விரோதமான செயலை காண்பிக்கிறதான வழி. கொட்டான் குஞ்சுகள் அது ஒரு சரியான சகுனம் கிடையாது, ஒரு சர்ப்பம் வந்து ஒரு சரியான சகுனம் கிடையாது. காட்டு மிருகங்கள் கூட அவர்களாலே காட்டு மிருகங்கள் இருந்தாலும் கூட அது அவர்களுக்கு சொந்தமான ஒரு காரியம் இல்லை, அது வெளிப்பட்ட வழிபடியே. ஆனாலும் அவருடைய ஜனங்களுக்கு கொடுக்கறதான தாகத்தினாலே அவர்கள் ஜனங்களுக்கு கொடுக்கிறதான தண்ணீர்னாலே அவன் இப்படிப்பட்டவர்களுக்கு கூட பலனடைகிறத பார்க்கிறோம். சரி, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் அவன் தண்ணீரையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன், ஊற்றையும் ஆற்றையும் பிழைப்பேன், கண்களை பிறந்தால் அவர்களுக்கு ஆச்சரியமான வழியிலே தண்ணீர் வந்தது என்று சொன்னால் இந்த நாட்களில் கர்த்தருக்கு சோத்திரம். இப்போது நம்முடைய வாட்ஸ்அப்ல கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், எனக்கு கூட யாரோ அனுப்பினார்கள் அந்த மலை இப்படி ஒரு அருமையான ஒரு பெரிய செங்குத்தான ஒரு பெரிய கல்லா இருக்கிறது, ஒரு மலையின் மேல ஒரு கல் நிற்கிறது, அந்த மலையை தான் கர்த்தருடைய தாசனாகிய மோசே அழித்ததாகவும்
அந்த வழியில் இருந்து தண்ணீர் புறப்பட்டது, அது பிளந்து வி ஷேப் போல அப்படியே பிளந்து அதிலிருந்து தண்ணீர் வந்ததை இந்த நாட்களிலும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருக்கு சோத்திரம். கண்மலையிலிருந்து தண்ணீர் வருமா? எங்கிருந்து எப்படி நடக்கும்? வனாந்தரத்தில் தேவன் ஆகாரத்தை கொடுப்பாரோ, அவருடைய ஜனங்கள் அவரை பார்த்து அவருடைய தீர்க்கதரிசிகளை பார்த்து இப்படிதான் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவருடைய கேள்விகளுக்கு தேவனே பதில் கொடுத்தார். ஆகையினாலே இப்பொழுது என்ன சொல்கிறார்? நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களிலும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் நான் உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. அதே நேரத்தில் தேவனுடைய காரியம் என்ன சொல்லப்படுகிறது? அவருடைய ஜனங்களுக்கு கர்த்தருக்கு சோத்திரம். தவனமுள்ள ஆத்மாவை தண்ணீர்னாலே திருப்தி ஆக்குவா. 44 அதிகாரம் இதே புஸ்தகம் 44 அதிகாரம் அவன் 3 வசனம் வாசிக்கிறேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். அவன் உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் கர்த்தருக்கு சோத்திரம் என் ஆசீர்வாதங்களை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது என்ன? தாகம் உள்ளவன் என்று சொல்லும் பொழுது ஆத்ம தாகம். அநேக வருஷத்துக்கு முன்னதாக லிங்கராஜபுரத்தில் இருக்கிறதானே அந்த அந்த குடிசை பகுதியில் ஒரு சகோதரர் ஒரு கனவு பார்த்தார். இப்பொழுது அவர் இல்லை. பெயர் தட்சிணாமூர்த்தி. அப்போ அந்த கனவுல என்னுடைய உடற்குடியாருக்கு அவருக்கும் நல்ல அறிமுகம். பிறகு அந்த சகோதரர் ஒரு கனவு பார்த்தார். அந்த கனவுல என்ன கனவு என்று சொல்லும்போது சாப்பாட்டு போறார், நல்ல ஓட்டில் தேடுறார். அந்த ஓட்டில் போகும்போது எல்லாம் காலியாச்சிருக்காங்க. அடுத்த டைம்ல இன்னொரு ஓட்டில் போகிறார், அது எல்லாம் இப்பொழுதுதான் அவங்க பெருக்கி எடுத்துட்டு இருக்காங்க. மறுபடியும் சாதா இப்படி ஒரு 4-5 விதமான வழியில பார்க்கிறார். அதனால வேற ஒரு இடத்துல போகும்போது சென்ற க்ளோஸ் பண்ணுகிறார்கள். சரி, அது ஃபுட்பாத்தில் கிடைக்கும், அங்கே ஒரு வண்டி வச்சு தள்ளி நிற்பாங்கன்னு சொல்லும்போது அந்த பொருள்களை எடுத்து அந்த வண்டி மேலே வச்சு அவங்க கவுத்து அதை தள்ளுவதற்கு ட்ரை பண்ணுறான். இது என்ன ஒன்றுமோ புரியவில்லை. ஒரு முறை இந்த அப்புறம் 1, 2, 3, 4 முறை அது தொடர்ந்து வந்ததே யார் இடத்துல கேட்டு பார்க்கலாம் என்று சொல்லும்போது கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் பேசுகிற சகோதரர் அவர். அதனால முடிவில் என்ன நடக்கிறது? தன்னுடைய குடும்பத்தில் கிறிஸ்தவனுக்கு விரோதம் பேசும்போது அவங்கெல்லாம் கையை வைக்கிறாங்க, என்ன விழுறாங்க, பை பூசுறாங்க, அந்த பைபிள்லேயே என்ன வச்சுட்டுக்கிறாங்க, அதனால இதெல்லாம் சரி கிடையாது, அதெல்லாம் தேவையில்லைன்னு வித்தியாசமான வழியில் பேசுகிற சகோதரர். அதே போல அவன் இந்த சகோதரனை பார்த்தாலும் நம்முடைய நண்பரை பார்த்தாலும் கூட அவர் அன்பாக பேசுவா, பேசியிருக்கிறார், பழகியிருக்கிறார். ஆனால் இதெல்லாம் கூட அவரிடத்தில் அவர் சொல்லுகிற பழக்கம், அவர் அதுக்கு விரோதமாக ஒன்றும் சொல்லுவது கிடையாது என்று நான் நினைக்கிறேன். ஒரு நாள் என்னை அழைத்தால் நாம் இந்த வழி வந்தோம்னா அந்த சகோதரர் நம்ம பார்த்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் அங்கே போன உடனே கர்த்தருக்கு சோத்திரம், வங்கையா எங்களை வரவேற்கிறா. ஒரு சின்ன படி மாதிரி ஏறி அந்த வீட்டு மேலே போனோம். ஒரு ஹால் இருக்கிறது, அதை கடந்த உடனே பேரிட்டு கூப்பிடுறாரு, யார் வந்திருக்காங்க பாருங்க. அவங்க இடுப்பில் அவங்க அவங்களுடைய துணி எடுத்து அப்படியே சொல்லிக்கொண்டு உள்ளே ஏதோ கிச்சனில் வேலை பண்ணுவது போல இருக்குது, ஒரு ஸ்கிரீன் இருக்குது, அவங்க எட்டி பார்த்தார்கள். அவ்வளோ தான், அந்த பார்த்த உடனே அப்படியே நேரடியாக சரண அடைகிறது போல திடீர்னு விழுந்து அப்படியே அலங்கரிக்கிறது. ரொம்ப ஆச்சரியத்தோடு கூட பார்க்கிறார். நான் கிறிஸ்தவனுக்கு விரோதமாக பேசுறேன், கையை வச்சு என்னவோ செய்கிறாங்க, இது என்ன? இந்த ஊழியக்காரர் வீட்டுக்கு வந்த மாத்திரத்தில் என் மனைவி அவர்களை பார்த்த நான் முன்னால் போகிறேன், அவர் என் பின்னால் வருகிறார், அதுதான் விஷயம். ஆகினாலே இப்படிப்பட்ட ஒரு சமூகம் நடக்கிறது என்னவென்று சொல்லும்போது நான் அப்படியே நின்றவனமாக சவமனிட்டு அவன் எழுந்து உட்கார்ந்தோம். உட்காரங்கையாக சொன்னாரு. இப்பொழுது எனக்கு அந்த ஞாபகம் வருது, அந்த கிழவு பற்றி சொன்னேன், அமிர்தாஸ் கூட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்னப்பானா இந்த கதையை சொல்லி சொன்னார். அதனால இது வந்து சரியான பிரபலமான பசி இல்லை, வயிற்றினுடைய பசி இல்லை. பசி வந்து 2-3 விதமான பசி இருக்கிறது. இது வந்து கர்த்தரை தேடுகிறது ஒரு வழி. கர்த்தருக்கு சோத்திரம். அந்த நாளிலே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார், அவங்களுடைய வாழ்க்கை மாறினது. எனக்கு அருமையானவர்களே, இங்க என்ன சொல்லுகிறா? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். ஆகினாலே உண்மையான தெய்வம் யார் என்று நானும் தேடக்கூடியதானே ஒரு காலம் வந்தது. அப்படிப்பட்டதான் யார் அந்த உண்மையான தெய்வம்? வானத்தின் பூமியை உண்டாக்கினவர் யார்? நான் வணங்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லக்கூடியதுல சிவன் பிரம்மா விஷ்ணுவை நோக்கி உண்மையான தெய்வம் நீங்கள் தானே என்று கேட்டு அதை ஒரு நிர்ணயித்துக் கொள்வதற்காக நான் தீர்மானிக்கிற ஒரு காலம். யாருமே கற்றுக் கொடுக்கவில்லை. எதுவோ என்னுடைய மனதில் ஒரு திட்டம், ஒரு ஐயம் ஏற்பட்டது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனாக இருந்தால் தெய்வத்துக்கு பயப்படுகிற பயம் வேண்டும் என்றுதானே உள்ள ஆர்வம் வந்தது. யாருமே கட்டாயப்படுத்தி என் வீட்டார் என்னை தகப்பன் பக்தியான வழியில நடத்தினாலும் கூட ஆகினாலே நீ விரதம் இருக்க வேண்டும் கிருத்தி கட்டாயமே என்று சொல்லப்படுதான மாதத்துல ஒருவரை விரதம் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. ஆகினாலே நான் விரதம் என்று சொன்னால் சாப்பிடாதபடி இருந்தால் எச்சில கூட முழுங்காதபடி கீழே துப்பக்கூடியதான வழியில இருந்தார். ஆகினாலே பொய்யான தெய்வத்தை தேடிக்கொண்டிருந்த காலத்துல மெய்யான தெய்வம் என தேடி வந்தார். ஆகினாலே தவனம் உள்ளவன் மேல் ஆமென் பிரேசுரா தண்ணீரை வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொல்லும் போது அந்த ஆறுகளை அவங்க மேலே ஊற்றுனா என்ன ஆயிடுவாங்க உமைச்சிடுவாங்க. இது வந்து ஒரு ஆறு என்று சொல்லும்போது ஆகினாலே கர்த்தருக்கு சோத்திரம். தேவனை அறிகிற சனங்களுக்கு தேவன் ஊற்று தண்ணீராய் புறப்பட்டு வருகிறதானே ஒரு ஆற்றை குறிப்பிடுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த வேத பகுதியினுடைய ஒரு அர்த்த பிரகாரம் கர்த்தருக்கு சோத்திரம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம், ஆகினாலே ஒரு புதிய காரியங்களை நான் தொடங்க போகிறேன், புதிய காரியங்களை நான் செய்ய போகிறேன். சில சமயத்துல பழைய காரியங்கள் பழைய பொருள்களை ஒன்று கூட எடுத்து போட முடியாதபடிக்கு இதை நாம அதை செய்யலாம் இதை செய்யலாம், அதை விட ஒரு நல்ல காரியங்களை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது தேவன் அருமையை நடத்துவார். ஒரு செய்தியில நான் பிரசங்கிக்கும் போது ஆண்டவர் பேசின வார்த்தை கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஒரு சில தடையாகவே இடர்களாகவே போட்டிக்காகவே நிற்பார்களானா அதோட நல்ல ஒரு காரியங்களை அவர்களுக்கு ஒழுங்குபடுத்தி கொடுப்பார். நீ அதை எடுத்து ஓடிடு கர்த்தருக்கு சோத்திரம். அப்படி இல்லையா ஆமென் கர்த்தருக்கு சோத்திரம், என் ஜனத்துக்கு நீ தொந்தரவு கொடுக்காமல் ஆமென் நீ உதவிடு. அப்படி இல்லை என்றால் நீ அழிந்தே போய்விடுவாய் என்று மூன்று விதமான வழியில இந்த வேதகம் முழுவதிலும் எல்லா பரிசுத்தவானுடைய காலத்துல இதுதான் நடக்கிறது. சபைக்கு கூட ஆண்டவர் வாக்குத்தமான ஒரு இடத்தை காண்பித்தார். அந்த வழியில கூட பார்க்கும்போது கர்த்தர் இப்படிதான் சொல்வார் என்று அவர்களுக்கு ஒரு நல்ல இடத்தை ஒழுங்குபடுத்தி அதிகாரிகளை ஒழுங்குபடுத்தி கொடுத்தார்கள். எங்க கிராமத்துல அங்க ஒரு டாய்லெட் கூட இருந்துச்சு. அதனால ஒவ்வொரு வீட்டாருக்கும் அவர்களுக்கு நீங்கள் இலவசமாக போடலாம் என்று சொல்லப்பட்டதும் அந்த வீதி முழுவதிலும் கூட லைன் போட்டு அவன் டாய்லெட் போடுவோம் நீங்கள் சொந்தமாகவே கட்டிக்கொள்ளலாம் என்றுதான ஒரு ஆர்டர் கூட வருது. இது என்ன ஆச்சரியமான காரியம். அவர் ஒரு இடத்தை காண்பிக்கும் பொழுது அவனாலே கோட்டான் குஞ்சுகளுக்கு கூட ஒரு பலன் கிடைக்கிறது என்று சொல்லப்படுகிறது போல ஜனங்கள் வாழ பிள்ளைகள் பக்கெட்டு எடுத்துக்கொண்டு அங்கே கீழே நிற்பார்கள். சில நேரத்துல ஒரு அவசரமான சூழ்நிலையிலே நாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு யூரினை கண்ட்ரோல் பண்ணுவோம், அஞ்சு நிமிஷம் டாய்லெட் போகாதபடிக்கு இருக்கவோ முடியாதபடி கூட கஷ்டப்படுவோம். அதனாலே கீழே இருக்கும்போது சிலர் கத்திக் கொண்டிருப்பார், வயசானவர்கள் இருப்பார்கள், நம்பரிங்களே என்னவோ சிலர் கை எடுத்து கும்பிடுவார்கள், ஏதோப்பா நீ ஏதோ ஒரு பிரயாசப்பட்ட உன்னுடைய ஆமென் உன்னுடைய நல்ல காரியங்கள்ல நாங்கள்லாம் விரோதமா பேசணும், இந்த இடத்த அவன் குடிச்சுட்டா அவன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால எங்கள் வீடுகளிலே எல்லாருக்குமே வசதியான வழியில ஒரு டாய்லெட் அமையவும் எங்கள் ஒவ்வொரு வீதிகளிலும் கூட சானிட்டரியுடைய கனெக்ஷன் கொடுக்க ஒரு அற்புதம் நடந்தது என்று சொன்னால் எதற்காக என்று சொன்னால் தேவன் ஒரு இடத்தை நிர்ணயித்தார். அந்த இடத்தை சபைக்காக கொடுக்கும் பொழுது அந்த எங்கள் கிராம மக்களுக்கே எத்தனையோ நன்மைகள் கூட வந்தது கர்த்தருக்கு சோத்திரம். அதனால இது இங்க மாத்திரமல்ல என்னுடைய கிராமத்துல வசித்த இடத்துல கூட நான் பார்க்கிறேன். அவன் அங்க மாத்திரமல்ல நீங்கள் வசிக்கிற இடத்துல வாழ்க்கையில கூட இது நடந்திருக்கும் நீங்கள் நினைத்து பாருங்கள். அதனாலே அவாந்தர வெளியிலே கர்த்தர் ஜனங்களுக்கு தாகத்தை தீர்ப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறது போல அவாந்தரம் என்று சொன்னால் என் ஆத்மா பரண்டு கிடக்கிற இடத்துல அவன் இருப்பது இருந்தது போதும். சில இடங்களிலே சில குடும்பங்களிலே கர்த்தரை அறிகிற அறிவு இல்லாமல் தேவனை தேடாமல் சபை கூடுதல் இல்லாமல் புருஷனும் மனைவியும் கூட எவ்வளவு நாள் சந்தோஷமா உலக பிரகாரமான காரியங்களை எவ்வளவு நாள் இருக்கணும், யாரும் வேண்டாம் சொந்தக்கார யாரும் வேணாம் கதை வச்சுட்டு நாம மட்டும் நம்முடைய புருஷன் மனைவிதான் எத்தனை நாளைக்கு வழியில ஒரு செக்ஷுவல் லைஃப்ல எத்தனை நாளைக்கு ஆகினால உடல் உறவுல எத்தனை நாளைக்கு உல்லாசமான வழியில எத்தனை நாளைக்கு நம்ம வாழ முடியும். சில நேரத்துல வரும்பொழுது அக்கம் பக்கம் துணை உறவினர்கள் சொந்தக்காரர்கள் தேவை சபை கூட தேவை எல்லாவற்றை விட தெய்வம் தேவை. ஆகினாலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவன் கற்று சோத்திரம் என் ஆத்மா இப்படிதானே மறந்து கிடக்கிற ஒரு இடத்துல இருந்தது போதும். ஆகவே கூடாரத்தில் வாசமாய் இருப்பதை விட தேவனுடைய பிரகாரங்களிலே ஒரு நாள் தங்கி இருப்பது ஒரு நாள் தேவனுடைய பாதப்படியில் இருப்பது மேலான ஒரு கிருபை என்று அந்த வழியிலே தேவனால் அழைக்கப்பட்டவர்கள்
தான் ஒரு தாகம், அவளுக்கு ஒரு தாகம், ஆத்ம தாகம். பசி தாகம் என்பது ஒன்று, ஆத்ம தாகம் என்பது மற்றொன்று. ஏன் எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்றான், அதனால பாட்டு கேட்கலாம், பாட்டு போடுவோம், சினிமாவுக்கு போறோம். சினிமா பார்த்து கூட அவனுக்கு நிம்மதி இல்லை, எல்லா விதமான காட்சியும் பார்த்து கூட அவனுக்கு நிம்மதி இல்லை. அதனால அவன் அவருடைய ஆத்மாவுக்கு அந்த ஆகாரத்தை அவன் கொடுக்கவில்லை. சரியான ஒரு ஆகாரம் என்று சொன்னால் கர்த்தருக்கு சோத்திரம், தேவனுடைய வார்த்தை என்னும் மன்னதாகம் மனிதனுடைய ஆகாரத்துக்கு மனிதனுடைய சரீரத்துக்கு மகிமையான ஒரு காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறதான. ஒரு ரகசியம் என்னவென்றால் இந்த ஆன்மீகத்திற்கு தேவனுடைய வார்த்தை தான். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். அதனாலே மனிதர்கள் பிழைத்து பெருகும்படி, அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் நியாயப்பிரமாணத்தினுடைய வார்த்தைகள் எல்லாம் பிழைத்து பெருகும்படி அவர் தேவனுடைய நியாயப்பிரமாண வார்த்தைகளை வைக்கிறார். அதனாலே இந்த ஜனத்தை அவர் எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நீங்கள் அந்த கூட்டத்தில், நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு நோக்கத்துல அவருடைய நாமத்திற்காக நீங்கள் முன்குறிக்கப்பட்டு இருப்பீர்களானால், இப்பொழுது அல்ல, நேற்று அல்ல, உன் தாய்க்கு திருமணமாவதற்கு முன்னதாக என்று நான் சொல்லுவேன், உன் தாய்க்கு திருமணமாகுவதற்கு முன்னதாகவே இன்னொரு வழியில தான் அந்த பிள்ளை தோன்ற வேண்டும் என்று ஒரு திட்டம், அதுதான் நான் சொல்வேன். அதனால உன் தாயின் கருவில உருவாக்கப்படும் முன்னதாகவே நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். கர்த்தருக்கு சோத்திரம். அவன் எங்கள் கிராமத்துல என் தகப்பனுக்கு நான் ஒரு ஏழாவது பிள்ளை. அதனாலே என் கிராமத்தை ஆண்டவர் தேடி பாலங்குட்டி என்றதான ஒரு பெயர், நட்சத்திரங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து சேர்ந்து ஒரு எழுத்துல வருவது போல, அப்படியே நட்சத்திரங்களே வந்து செயல்படுவது போல காண்பிக்கப்பட்டது. கர்த்தருடைய கரத்துல ஏழு நட்சத்திரங்கள் என்றதான பயன் செல்ல தொடங்கும் பொழுது ஏழு நட்சத்திரங்களுடைய ரகசியம் என்று அவர் சொல்லும் போது, அப்பா ஏழு நட்சத்திரங்களுடைய ரகசியம் இருக்கிறது. அதனாலே முதலாவதாக இயேசு கிறிஸ்து யார் என்று வழிகாட்டியதான நட்சத்திரமே ஒரு அதிசயமான நட்சத்திரம், அது ஒரு அதிசயமான ஒரு தோற்றம். ஆகினாலே விஞ்ஞானிகளும் ஞானிகளும் கூட நடுநடுங்க வைத்தது மாத்திரமல்ல, ஞானிகளை சிந்திக்க வைத்து உண்மையான தெய்வத்தோடத்துல கொண்டு வந்து சேர்த்தது. அதனாலே சாதாரணமானவர்கள் இந்த தெய்வத்தை ஆராதிப்பதில்லை, உத்தமர்கள் அவரை தொழுது கொள்கிறார்கள். கர்த்தருக்கு சோத்திரம். சிலர் நினைக்கிறது போல தாழ்த்தப்பட்ட ஜாதி தான், படிப்பில்லாதவர்கள், அறிவில்லாதவர்கள் என்று அறிவில்லாதவன் சொல்லலாம். ஆனாலும் கர்த்தரை அறிகிறதான அறிவுள்ளவர்கள் தெய்வத்தினாலே தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி. கர்த்தருக்கு சோத்திரம். அதனாலே உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்கிறதான ஒரு கிருபை தேவனால முன்குறிக்கப்பட்டவர்கள். தேவன் ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் அவரிடத்தில் வரமாட்டான். பிதாவானவர் ஒருவன் இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் அவரிடத்தில் வரமாட்டான். அப்படி என்றால் நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்படணும், தேவனாலே தெரிந்து கொள்ளப்படணும், பரிசுத்தாவினாலே நீங்கள் காக்கப்படணும், நீங்கள் வளரணும். வளர்ச்சி அடைந்த பின்பு எந்த வயதா இருந்தாலும் குறிப்பிட்ட காலங்களிலே நீ அவரிடத்துல வந்து சேர வேண்டும் என்றதான ஒரு திட்டத்தை வைப்பார். அந்த நாட்களிலே அவர்கள் வந்து நேரடியாக வந்து நிற்பார்கள். கர்த்தருக்கு சோத்திரம். இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனாலே அவர்கள் எந்த அவருடைய துதி என்ன, என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லும் பொழுது வெறும் துதி என்று சொன்னால் சோத்திரம் என்பது மாத்திரமல்ல, அவருடைய புகழ்ச்சியை அவர்கள் அருமையான வழியிலே மகிழ்படுத்துவதாக இருப்பார்கள். அதனாலே முன்னால இருந்ததை நீ நினைக்காத, யோசிக்காத, சிந்திக்காத, புதிய காரியங்களிலே உன் வாழ்க்கையிலே நான் ஏற்படுத்துவேன். கர்த்தருக்கு சோத்திரம். நான் பார்த்ததான அந்த அடிப்படை பிரகாரம் அவங்களுக்கெல்லாம் வீடே கொடுக்க முடியாது. அவங்க 100 முறை அப்ளிகேஷன் கொடுத்து பார்த்தாங்க, அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆகினாலே நம்முடைய ஆலயத்துக்கு விரோதமான வழியில் அப்படி வருகளுக்கு வேண்டுமா அப்படின்னு அதை கொடுக்குறேன். இந்த ஆலயத்துக்கு போ. கர்த்தருக்கு சோத்திரம். பாருங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்முடைய ஜனங்களுக்கு அல்லது தம்முடைய ஜனங்களுக்கு அவர் ஒரு நல்ல காரியங்களை செய்ய வரும் பொழுது அதனாலே அவர்களுக்கு உறுதியாக இருக்கிறவர்கள் கூட அவர் அழித்து விட விரும்பவில்லை. சில நேரத்தில் கவனிக்கும் பொழுது குறிப்பாக சொல்லப்படால் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அநேக நாடுகள் படையெடுத்து வந்தது. அவர் சொல்லுகிறார், அவன் அந்த ஜனங்களுடைய மூக்கில் கொண்டு போட்டு அவர்களை வழிய நான் யுத்தத்துக்கு நான் இழுத்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்வதற்காக நான் இந்த காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார்.
அதனாலே அவர் எண்ணி முடியாத அதிசயங்கள், சொல்லி முடியாத அற்புதங்கள், அப்பா விவரிக்க முடியாத வழியிலே தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்துல இப்பேற்பட்ட ஒரு காரியம் நடக்கப்படுகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு மாறாத திட்டத்தை வைத்து இருக்கிறார் என்று என்னால சொல்ல முடியும். நீங்கள் அவன் நீங்களும் நானும் அவரை அறிந்து கொள்கிற அறிவு பெரிய ஒரு காரியம். அவர் வானத்தை பூமியை உண்டாக்கினவர், நமக்காக யாவது செய்து முடிக்கிறவர். அவர் என்ன சொல்லுகிறார், அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு அவன், அதாவது ஒருத்தர் மாத்திரமல்ல ரெண்டு பேர் மாத்திரமல்ல, தெரிந்து கொண்டவருடைய நன்மையை நான் பார்க்கும்படி அவர்களாலே அந்த நன்மையை அவரே பார்க்கும். நான் தெரிந்து கொண்டவர்களுடைய ஜனத்துக்கு அவர் வைத்திருக்கிறதான நன்மைகள் ஒரு பெரிய காரியம். சங்கீதக்காரர் கூட சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவர்கள் அவன் என்னை நம்பர்களுக்கு நான் வைத்திருக்கிற நன்மைகள் ஏராளம். என்ன அவன் நீ கொடுக்கிறதான கோதுமை, திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிக்காக ஜனங்கள் ஓடி வருவார்கள். உங்களாலே ஆண்டவருடைய நாமம் மையப்பட வேண்டுமானால் அவர் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில என்னென்ன அற்புதம் நடந்தது, என்ன ஆச்சரியமான வழி நடத்தினார், கனவு பார்த்தது, சொப்பனம் பார்த்தது, வழி நடத்தப்பட்டது, உண்மையான தெய்வத்தை அறியாமல் இருக்கலாம், அவரை நீ அறிந்த பின்பு இந்த தெய்வத்தை நான் நம்பினேன், என் வாழ்க்கையில ஆண்டவர் புதுமை செய்தார், அற்புதம் செய்தார், என்னை காப்பாற்றினார், என் பிள்ளை வியாதியா இருந்தது, என் குழந்தை வியாதியா இருந்தது, நான் வியாதிப்பட்டு கடந்தேன், வேண்டிக் கொண்டேன், ஆண்டவர் என்னை குணமாக்கினார், என்னை சுகமாக்கினார், நான் எனக்கு வாழ்வு கொடுத்தால் வாழ்நாளும் உங்க சாட்சியா இருப்பேன் என்று நான் நினைச்சேன், மனசுல நினைச்சேன், ஒரு பொருத்தம் பண்ண அதே விதமாக திடீரென்று நான் குணமாக்கிட்டேன்னு சொன்னா அந்த புகழை சொல்லி வருவது. ஆபத்த காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மையப்படுத்து, அதுதான் அவன் அவருடைய துதியை சொல்லி வருவது. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் கூட இந்த நாளிலே வாழ்க்கையில ஒரு புதிய காரியங்களை, புதிய நோக்கத்தை, புதிய வழியை ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரை நம்பி பாருங்கள், அவரை விசுவாசித்து பாருங்கள். அவர் நாமும் உன் மூலமா மகிழப்பட வேண்டும், அவன் உன் வீட்டில் மகிழப்பட வேண்டும். நீங்கள் அவரை அறிந்த பின்பு சும்மா இருக்காதீர்கள், அந்த ஓய்வு நாளை, பரிசுத்த நாளை, மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணுங்கள், மகிழ்வுள்ள நாள் என்று சொல்லுங்கள், அது மகிழ்ச்சியாக மனதில் எண்ணுங்கள். அப்போது பூமியிலே உன்னை உயர்ந்த இடத்துல ஏறி இருக்கும்படி செய்வார். பொருளாதார நிலைமை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். தேவ சமாதானம் உங்களோடு இருக்க நான் உனக்காக பிரார்த்தனை பண்ணுகிறேன். நல்ல பிதாவே, அருமரட்சிகளே, அவையானவரே, இதை செய்தி கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவ சோத்திரம், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய நன்மை என்று சொன்னேன், என்ன விசுவாசிக்கிறவனுக்கு என்று சொன்னேன், ஒரு ஜனத்தை, இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன் என்று சொன்னேன், உமக்கென்று இருந்தால் அந்த பொருளை எவ்வளவு பத்திரமாய் பாதுகாப்பேன், உமக்கென்று நாங்கள் ஏற்பட்டு இருக்கோமானால் எங்களுடைய தாயின் கருவளில் இருந்து வெளிப்பட்ட நாள் முதல், உங்களுடைய கரத்தில் ஏந்தின நாள் முதல் எங்களை வழி நடத்தி நாங்கள் உம்முடையவர்கள், எங்களாலே உங்களுடைய புகழ் எங்களாலே உங்களுடைய நாமம் மகிழ்ப்படும் போகிறது என்பதற்காக எங்களுக்கு தேவையான சகல காரியங்களும் கூட்டி கொடுப்பது மாத்திரமல்ல, நாங்கள் வாழ்கிற இடத்துல நாங்கள் வருகிற வழியிலே ஆண்டவரே சோத்திரம், எங்களுக்கு விரோதமாக வருகிற தடைகள் எல்லாம் மாற்றி எங்களை பாதுகாத்து வருகிறீர். காரணம் உங்களுடைய துதியை, உங்களுடைய புகழை சொல்லுகிற கூட்டமாக இருப்போம். அந்த கூட்டத்தில் இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகளும் இருக்க, அவர்களோடு நாமும் இருக்க, ஆண்டவரே சோத்திரம், உங்களுடைய புகழ் ஆண்டவரை பூமி முழுவதும் விளைவே கத்தருவ செய்கிறாங்க, ஆசீர்வதிக்கிறோம். தேவ சமாதானம் இருப்பதாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே அப்படியாகட்டும். ஆமென். எனக்கு அருமையானவர்கள், இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் லைவ் டிவிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களுக்காக ஜெபமனங்கள் என்று கேளுங்கள், அல்லது என்னோடு கூட கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அதுவரை கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். தொடர்ந்து நீங்கள் அடுத்த வாரங்களிலே இதே நாட்களிலே செய்தியை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.